இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் அப்படிங்கிறது 12 ஸ்கந்தங்களுடைய ஒரு புராணம். இந்த பாகவதம் சாட்சாத் வியாசரால் எழுதப்பட்டது. 18 புராணங்களையும் வியாசாச்சாரியர்கள் தான் பண்ணார். அஷ்டாதச புராணானாம் கர்த்தாஸ்தியபதீசுதா என்று. ஆனால் அதில் கடைசியாக பண்ணப்பட்ட ஒரு சாஸ்திரமாக புராணமாக ஸ்ரீமத் பாகவதம். ஏன் அப்படின்னா 17 புராணங்கள்லாம் பண்ணி மகாபாரதத்தையும் எழுதிட்டாருன்னு சொல்கிறார். அதெல்லாம் எழுதி முடிச்சும் ஒரு கிளேசம் அவருக்கு, அதை போக்குவதற்காக ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார் அப்படின்னு மேலே கதை வரப்போகிறது. அப்பேற்பட்ட ஸ்ரீமத் பாகவதம் வியாசரோடையே கிருதியாக இருப்பதனால வியாசாச்சாரியர் எப்பேற்பட்ட ஒரு வேதாந்த ஞானமுடையவர். ஞானமுடையவர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, சாட்சாத் பகவத் ஸ்வரூபந்தானே. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்று சாட்சாத் பகவத் பகவானுடையவே அவதாரம், ஞானாவதாரமாக இருக்கக்கூடியவர் வியாசாச்சாரியார். அதனால் வேதாந்த சூத்திரங்களில் என்ன பதத்தை வச்சு ஆரம்பித்தாரோ அதே பதத்தை வச்சு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ஆரம்பிக்கிறார். ஜன்மாத்யசயதோன்மயாத் இதரதஸ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராத் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யத்சூரயஹ தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ரத்ரு சர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஹ சார்த்தேஷு. இந்த ஸ்லோகத்தில் பகவத் தியானம், எப்பேற்பட்ட பகவான், பகவான்னா யார், பிரம்மம் பகவான் ஈஸ்வரன் இப்படி பல சப்தங்களாக சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த சப்தங்களுக்கு பிரதிபாத்தியமான வஸ்து என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். பொதுவாக ஒரு வஸ்துவை சொல்லணும் அப்படின்னா ரெண்டு விதமாக சாஸ்திரங்களில் சொல்கிறார். ஒரு வஸ்து இன்னதுன்னு சொல்லணும் அப்படின்னா அதனுடைய ஸ்வரூப லட்சணம், தடஸ்த லட்சணம் அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்கிறது உண்டு. சுரூப லட்சணம் அப்படிங்கிறது எப்பயும் அந்த வஸ்துவோடு சேர்ந்தே இருக்கக்கூடிய வஸ்து விஷயத்துக்கு சுரூப லட்சணம்னு பேர். ஒரு காலத்தில் ஒரு அடையாளம் சொல்வதற்காக எடுத்துக்கூடிய ஒரு லட்சணம் இருக்கே, ஒரு அடையாளம் இருக்கே, அதுக்கு தடஸ்த லட்சணம். பொதுவாக சாஸ்திரங்களில் ஒரு காக்கா தூரத்துலேருந்து கேட்குறார் ஒருத்தர், இப்போ அவர் ராமகிருஷ்ணனுடைய வீட்டுக்கு எப்படி போகணும், எது அவருடைய ஆகம், ராமகிருஷ்ணனுடைய வீடுவா, அது அங்கே ஒரு காக்கா உட்காந்துருக்கு பாருங்கோ அதுதான் அப்படின்னா, அப்போ ராமகிருஷ்ணன் வீட்டில் காக்கா போய் உட்காந்துருக்குமானா, அப்படி கிடையாது. அவர் காண்பிக்கும்போது காக்கா அங்கே உட்காந்துருக்கு, அதனால் காக்கா உட்காந்துருக்கு ஆகம் ராமகிருஷ்ணனுடைய வீடு அப்படின்னு சொல்கிறதுக்கே இது தடஸ்த லட்சணம்னு பெயர். ஏன்னா எப்பொழுதும் காக்கா அங்கே இருக்க போகிறதில்லை, இப்போ உள்ள ஒரு அடையாளம் அவ்வளோதான். அதுபோல் இங்கே ரெண்டு விதமான லட்சணங்களையும் சொல்கிறார் வியாசாச்சாரியார். ஸ்வரூப லட்சணம், பகவானுடைய ஸ்வரூப லட்சணம் என்ன அப்படின்னால், சத்யம் பரம் தீமஹி. சத்தியமான ஸ்வரூபம் எதுவோ, சத்தியமான வஸ்து எதுவோ, அப்பேற்பட்ட பிரம்மத்தை தியானம் செய்வோம். எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறார் வியாசர். தியானம் செய்கிறேன்னு சொல்ல தீமஹி அப்படின்னு நாம் எல்லாரும் தியானம் செய்வோம். எந்த வஸ்துவே, சத்தியமான வஸ்து. அந்த பொருள் தான் சத்தியம் எப்படி சொல்கிறது. ஆமாம்ப்பா, அது சத்தியமாக இருக்கவே தான் நம்ம பார்க்கக்கூடிய இது எல்லாம் சத்தியம் நினச்சிருக்கோம். அந்த வஸ்து சத்தியமாக இருக்குது. அதை சொல்கிறார், எத்ரத்து சர்கோ மிருஷா. எந்த ஒரு பரம்பொருள்கிட்ட உண்டாகக்கூடிய இந்த வஸ்துக்கள்லாம் இருக்கே, இந்த வஸ்துக்கள் எது, மகத்திலேருந்து அகங்காரம், அந்த அகங்காரம் மூன்று விதமாக பிரிஞ்சு அதிலேருந்து பூதங்கள் இந்திரியங்கள் தேவதைகள்லாம் உண்டாரா இல்லையா. இந்த மூன்று விதமான மூன்று குணங்கள்லேருந்து ஏற்படக்கூடிய திருசர்க்கா, தாமசமான அகங்காரங்கள், ராஜசமான அகங்காரம், சாத்விகமான அகங்காரம் அப்படிங்கிற இந்த முக்குணத்திலேருந்து ஏற்படக்கூடிய பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள் தேவதைகள் இது எல்லாம் எத்ர திருசர்கோ மிருஷா. ரெண்டு விதமான வியாக்கியானம் பண்ணுறா பரிவாலெலாம், மிருஷா பொய்யாக இருக்கோ. ஏன் அப்படின்னா இதெல்லாம் உண்மை இல்லையே, இதெல்லாம் தோன்றா மாதிரி தெரியறது. எது போல, தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயா எத்ரத்ரு சர்கோ மிருஷா. தேஜோ வாரி மிருதாம், தூரத்துலேருந்து பார்த்தோம், நல்ல வெயில் அடிக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா ஜலம் ஓடுற மாதிரியே தெரியும். அந்த ஜலத்துக்கு எது ஆதாரம், அந்த பிரகாசம், அந்த ஆட்டம் வெயில் இருக்கு, அதுதான். நல்ல வெயில் அடிக்கணும்,
அப்படி வெயில் அடிச்சதுன்னா தூரத்துலேருந்து ஜலம் பிரவாகமாக போகிற மாதிரியே தெரியும், காணல் நீர் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. அந்த காணல் நீர் தெரியறதுக்கு எதுக்கு எது ஆதாரம் அப்படின்னா அந்த வெயில். அப்போது தேஜோ வாரி, தேஜஸை நம்ம ஜலமாக பார்க்குறோம், ஆனால் வெயில் வாஸ்தவம், அது உண்மை, அது இருக்கவே தான் அதில் ஜலம் தெரிகிறது. கிளிஞ்சல்ல வெள்ளியாக பார்க்குறோம், தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயா. கிளிஞ்சல் ஒன்று இருக்கவே தான் அதில் வெள்ளிங்கிற எண்ணம் ஏற்படுறது. அப்போ கிளிஞ்சல் சத்தியமான வஸ்து, அதில் தெரியக்கூடிய வெள்ளிங்கிற எண்ணம் இருக்கே, இந்த ஞானம் இருக்கே, இது பிராந்திங்கம் பிரமஜானம்னா சாஸ்திரங்களில் இது வாஸ்தவமாக கிடையாதுங்க இல்லையா. வெள்ளி ஒன்று கிடையாதுங்க, ஆனால் அந்த வெள்ளிங்கிற ஞானம் ஏற்படுவதற்கு சத்தியமான வஸ்து அங்கே இருக்கக்கூடிய வஸ்துன்னு ஒன்று வேண்டியிருக்கு அந்த கிளிஞ்சல். அதுபோல் இத்தனை பிரம்மாண்டமும் இருக்குது இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, இதெல்லாம் எங்கே இருக்குது எதில் இருக்குது அப்படின்னா பிரம்மத்தில் தான் இருக்கு. அப்பேற்பட்ட பிரம்மம் எதுவோ அதுவே சத்தியமான வஸ்து. தெரியக்கூடிய வெள்ளி ஒரு க்ஷணத்தில் இல்லேன்னு தெரிஞ்சுடுத்தோம் அப்படின்னா போயிடும். இந்த பழுதையில் பாம்பு பார்க்குற கதையாக சொல்லுவாள், ஆற்றுல கொஞ்சம் வெளிச்சம் இல்லையா, ராத்திரியில் போனால் கயிறு பின்னாடி ஏதோ கயிறு ஒன்று தொங்கின்னு இருக்கு, பாம்புன்னு எண்ணம் வந்துடும். இந்த பாம்புன்னு எப்போ எண்ணம் வர்றது, அந்த எண்ணம் பிரமாத்மக ஞானம். ஏன்னா யதார்த்த ஞானம் வந்துடுத்தோம், இது கயிறு தான் தெரிஞ்செடுத்து வச்சுக்கோங்கோ, இந்த பாம்புங்கிற பயம் போயிடும், அந்த ஞானம் இல்லைன்னு தோணிடும். இது கயர் தான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பாம்புங்கிற எண்ணம் இருக்கும், அதனுடைய அதனால் ஏற்படக்கூடிய காரியங்கள், பக்கத்தில் போக மாட்டேங்கிறான், அது ஏதோ காற்றுல அசைஞ்சால் கூட பாம்பு பாரு அசைகிறது பாருங்கிறான், எல்லா விஷயம் இவனுக்கு வேர்க்கிறது எல்லாம் நடக்கிறது. ஆனால் இது இல்லை, இது பாம்பு கிடையாதுன்னு தெரிஞ்சுண்டாச்சு அப்படின்னா அப்புறம் குழந்தையாக இருந்தாலும் தூக்கிட்டு போயிடும். ஆனால் அந்த பாம்பு இருக்குங்கிறதுக்கு என்ன வேண்டியிருக்கு, அந்த கயர் வேண்டியிருக்கு இல்லையா. அதுபோல் சத்தியமான வஸ்து பிரம்மம், அந்த பிரம்மம் இருக்கவே தான் இத்தனை உலகங்கள் எல்லாம் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம், இருக்கு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் வெறும் பிரம்மஸ்வரூபமானது. அதனால சொன்னார், தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயா யத்ரத்ர சர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. அப்பேற்பட்ட சத்தியமான வஸ்து அது என்ன பண்ணுறதுன்னா, தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம், ஸ்வேன தாம ஸ்வயம் பிரகாசமான வஸ்து. இந்த உலகம் தெரியணும் அப்படின்னா பிரம்மம் வேண்டியிருக்கு, பிரம்மம் இல்லை அப்படின்னா உலகம் இல்லை. ஏன்னா ஆதாரமான வஸ்து அதுதானே, அதுதானே சொன்னோம், கயர் இல்லைன்னா பாம்பு கிடையாது. அப்போ ஆதாரமான வஸ்து பிரம்மம் இல்லை அப்படின்னா இந்த உலகம்லாம் தெரியவே தெரியாது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிறது என்ன வேணும், அது அவசியமே இல்லைப்பா, அது ஸ்வயம் பிரகாசமான வஸ்து. எல்லாம் ஒரு வஸ்து இங்கே தெரியறது, இது இப்போ இந்த மைக் இருக்குது, இங்கே இந்த ஃபோன் இருக்குது, மாலை இருக்குது அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயங்கள் அவசியமாக வேணும், பிரகாசம் வேணும். பிரகாசம் இருந்தாலும் கண் இல்லை, இந்திரியம் நமக்கு இல்லை அப்படின்னா இது என்ன கலரில் இருக்குது, இது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் அப்போது ஒரு வெளிச்சமோ இல்லை நமக்கு இந்திரியங்களோ வேண்டியிருக்கு, ஆனால் நம்ம இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வேண்டியிருக்கோ, நான் இருக்கேனா இல்லையா அப்படிங்கிறது லைட்டு போடுப்பா, நான் இருக்கேனா இல்லையா நான் பார்க்குறேன் அப்படின்னோ, இல்லை எனக்கு கண்ணு இல்லையே அப்படிங்கிற ஒரு அந்தனாக இருக்கக்கூடியவன் தான் இருக்கேனா இல்லையா அப்படின்னு சந்தேகப்பட்டு, சார் நான் இருக்கேனா பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னு கேட்க மாட்டான். ஏன்னா ஆத்மஸ்வரூபம் ஸ்வயஞ்சோ ஜோதியாக இருக்கக்கூடியது, அங்கெங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஜோதியாகி அப்படின்னு எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய ஆனந்த ஜோதி, ஸ்வயம் பிரகாசமான வஸ்து. அதனால் தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம், மாயையை ஒழிச்சு கட்டினது, மாயை இருந்தால்தானே அஞ்ஞானங்கிறது ஏற்படும். அந்த மாயையே இல்லாத வஸ்து எதுவோ, ஸ்வயம் பிரகாசமான வஸ்து எதுவோ, அது அப்பேற்பட்ட சத்தியமான பொருளை பிரம்மத்தை தியானம் செய்வோம் அப்படின்னு ஸ்வரூப லட்சணத்தை சொன்னார். தடஸ்த லட்சணம், ஏன்னா இது ஸ்வரூப லட்சணம் சத்தியமான வஸ்து அப்படின்னா திரும்ப இது என்னது, சத்தியமான வஸ்து தியானம் பண்ணுறதுன்னா எதை தியானம் பண்ணுறது, சத்தியமான வஸ்துன்னு புரியறது, அது இருக்கவே தான் இந்த உலகம் தெரியறதுன்னு சொன்னேன், ஆனால் எனக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா, அதனால் தடஸ்த லட்சணம் ஆரம்பிக்கிறார். ஜன்மாத்யஸ்யதோன்வயாத் இதரதஹ சார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட். வேதவியாசர் பிரம்மசூத்திரங்களுடைய ஆரம்ப சூத்திரம் ரெண்டாவது சூத்திரம், முதல சூத்திரம் அதாவதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு, அதுக்கு அடுத்த சூத்திரத்தில் தடஸ்த லட்சணமான விஷயத்தான் ஆரம்பிக்கிறார். ஜென்மாத்யஸ்ய யதஹா, அதே பதத்தை வச்சு இங்கே ஆரம்பிக்கிறார். ஏன்னா
வேதாந்தத்தினுடைய சுரூபமான சாஸ்திரம் அப்படிங்கிறதுனால ஜென்மாத்யசேயதோன்வயாது இதரதா எதுவுமே நமக்கு தெரிஞ்ச வஸ்து வச்சு தான் சொல்லித்தரணும். ஒரு 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 புதுசான விஷயத்தை சொல்லித்தரோம் அப்படின்னா அவளுக்கு அந்த விஷயம் தெரியறது, அதனால் அதை சொல்லிகிட்டே இருந்தால் வச்சுக்கோங்க நமக்கு புரியாது. அப்போ நமக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா நமக்கு எந்த விஷயம் தெரியுமோ அதை சொல்லி, இது மாதிரி தான்ப்பா அங்கேயும், இது ஒன்று தெரியுமோ இல்லையோ அதை பார், சந்திரன் தெரியலானா தெரியல, சந்திரன் பக்கத்தில் நட்சத்திரத்தை பார்க்கணும், அந்த நட்சத்திரம் தெரியல அப்படின்னா சாக்கா சந்திரன் நியாயம் சொல்லுவா, களை தெரியறதா ரெண்டு மரத்து நடுவில் களை தெரியறதா தெரியறதே, அந்த ரெண்டு களையை நடுவில் பார் அதான் சந்திரன். அப்போ நமக்கு எது தெரியறதோ அதை வச்சுண்டு அந்த வஸ்துவை காண்பிக்கணும் இல்லையா. நமக்கு என்ன தெரியறது, பிரம்மன் தெரியறதா தெரியலையே. பிரம்மன் தெரிஞ்செடுத்துனா நம்ம எல்லாம் ஆத்மசாட்சாத்தாரம் ஆகிடுமே, ஞானிகளாக ஆகிடுவோம், நமக்கு பிரம்மம் தெரியல. அப்போ நமக்கு என்ன தெரியறது, உலகம் நன்னா தெரியறது. நித்தியபடி எத்தனை விவகாரங்கள், எவ்வளோ விஷயங்கள், நமக்கு இந்திரிய விஷயங்கள் எத்தனை நடக்கிறது, இது எல்லாம் நமக்கு தெரிய நன்னா தெரியறது. ஒரு கொசு கடிச்சுடுத்துனா ஆஹா கொசு கடிக்கிறதுன்னு தெரியறது, ஏதோ விவகாரம் பண்ணாலும் அன்கான்ஷியஸாக நமக்கு ஏதோ நடக்கிறது அப்படின்லாம் புரியறது, பேசிகிட்டே இருக்கும், எதையோ யோசிச்சுட்டு இருக்கோம், ஆனால் அந்த ஒரு காரியம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த உலகம் நமக்கு நன்னா தெரியறது. அப்போ சொன்னார், இந்த உலகம் தெரியறது இல்லையாப்பா, இந்த உலகம்லாம் அவர்கிட்டேந்தான் உண்டாச்சு, அவர்கிட்ட தான் இருக்குது, அவர்கிட்ட தான் ஒடுங்கிறது. ஜென்மாத்யஸ்ய யதா, யதா எந்த பிரம்மத்திலேருந்து, ஜென்மாதி அஸ்ய, நீ பார்க்கக்கூடிய சகல விஷயங்களும் நமக்கு தோணும், என்னது இது இவ்வளவு விஷயங்கள் இதெல்லாம் அப்படின்னு, இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து எப்படி வாங்க முடியும், இது எல்லாம் என்னது, உலகம்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, நையாய்க்கணும் ஒரு ஏழு பதார்த்தங்களில் முடிச்சுட்டான், இவ்வளோதான்ப்பா உலகம், இதுக்கு மேலே நீ ஒரு வஸ்துவை கண்டுபிடிக்கவே முடியாது, சொல்லவே முடியாது, இந்த ஏழு பதார்த்தங்களை புரிஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு. இப்படி சாங்கியாலாம் ஒரு 24 பதார்த்தம் சொல்கிறான், 24 விஷயங்கள் தெரிஞ்சுண்டியா, தத்துவம் தெரிஞ்சுண்டியா, இதுதான் உலகம், இந்த 24 மேலே என்ன இருக்கோ அப்பாற்பட்டதாக இது இருக்கோ அதுதான் பிரம்மம். இப்படி எல்லாரும் இந்த ஒரு சாஸ்திரத்தில் இதுதான் உலகம் அப்படின்னு முடிச்சுடுறான். இதை தான் நம்ம இப்பேற்பட்ட விஸ்தாரமாக பார்த்துட்டுருக்கோம், உலகம்னா ஏதோ இத்தனை விஷயங்கள், எவ்வளோ விவகாரங்கள், என்ன நடக்கிறது, எவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோமே, இது எல்லாம் அந்த பிரம்மத்திலேருந்து உண்டானது. எப்படி சொல்றீர்கள், ஆமாம், எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாதானி ஜீவந்தி எப்ரயந்தபிசம்பிசந்தி, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே என்று வேதம் எந்த பிரம்மத்திலேருந்து இந்த பூதங்கள்லாம் உண்டாச்சோ, என்னது என்ன பூதங்கள், ஆகாஷாத் வாயு ஆத்மன ஆகாசம்பூதா, ஆகாசம் பிரம்மத்திலேருந்து உண்டாச்சு, நினச்சி பார்க்க முடியுமா ஆகாசம்னா என்ன, இது ஒரு உண்டாச்சு பிரம்மத்திலேருந்து உண்டாச்சுன்னா அப்போது பிரம்மம் ஆகாசத்தோட பெருசா அப்படின்னா, ஆமாம், அகண்டமான வஸ்து பிரம்மம். அப்போது இது எல்லாம் எங்கேருந்து உண்டாச்சோ இதெல்லாம் நமக்கு தெரியறது, ஆகாசம் தெரியறது, மைக்கு தெரியறது, பார்த்திவமான வஸ்துக்கள் புஷ்பம்னா தெரியறது, சப்தம் தெரியும், காது கேட்கறது, காற்று ஃபேன் ஓடுறது, ஏசி ஓடுறது தெரியறதே, இது எல்லாம் எங்கேருந்து உண்டாச்சோ அந்த பிரம்மம், அந்த வஸ்து தான்ப்பா பிரம்மம், சத்தியமான வஸ்து. உண்டாச்சு மட்டும் இல்லை, அது இருக்கவே அங்கே தான் இருந்துன்னு இருக்குது எல்லாம். ஆனால் பிரம்மத்தை தவிர இன்னொரு வஸ்து கிடையாது. அந்தர் பகிஷ்ட சர்வம் வியாபியநாராயணஸ்திதா, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரே வஸ்து பிரம்மம் தான். பிரம்மம் இல்லை அப்படின்னா அப்புறம் ஆகாச புஷ்பம் மாதிரி அந்த வஸ்து இல்லை. அதுதான் சொல்கிறார், எதோ ஒன்பயாது இதரதஸ்ச அர்த்தேஷு, இந்த பஞ்சபூதங்களில் எதா அன்வயாது, எங்கேருந்து இதெல்லாம் உண்டாச்சுங்கிற அன்வயமாகவோ, அல்லது இதரதஸ்ச, இதெல்லாம் இங்கே ஒவ்வொன்றாக ஒடுங்கி கடைசியில் அந்த பிரம்மத்தை தாமே ஒடுங்க போகிறது. அப்படி இந்த ஜெகத்தாதிகளுக்கு சிருஷ்டிக்கான காரணமாகவும் ஸ்திதிக்கான காரணமாகவும் நாசத்திற்கான காரணமாக யார் இருக்காரோ அப்பேற்பட்ட பொருள். உடனே சாம்சக்காரெல்லாம் சொன்னா அப்படின்னா பிரகிருத்தியா பிரதானமா, ஏன்னா பிரம்மத்திலேருந்து உண்டாக முடியாதுன்னு வாடி சாஸ்திரம். பிரம்மத்திலேருந்து இந்த உலகம் இதெல்லாம் எங்கேருந்து உண்டாச்சுன்னா பிரகிருதின்னு சொல்லக்கூடிய பிரதானத்திலேருந்து, அதனால் பிராதானிகம் அப்படின்னு சொல்கிறார். பிரதானத்திலேருந்து தான் இதெல்லாம் உண்டாகிறது, சாஸ்திரப்படி அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் மாயைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாயை தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மாயினுடைய சுரூபமாக இருப்பதனால தான் எல்லாமே ஜடமாக இருக்குது, உலகங்கிறதே ஜடமான வஸ்து தான். ஜடம்னா என்ன அர்த்தம், சைத்தன்யம் இல்லாதது. அப்போ நமக்குலாம் இருக்கே சைத்தன்யம் இருக்கேன்னா நம்மளாம் ஜடம் இல்லையே அப்படின்னா, நம்மளாம் மாயா சுரூபம் கிடையாது, நமக்கு மாயோ பாதி இருக்கு, அந்த மாயோட சேர்ந்துருப்பேன் தவிர
நமக்கு இருக்கக்கூடிய இருக்கே சைத்தன்யம் இருக்கே, இது பகவானுடைய அம்சமானது. அதனால தானே நம்ம நித்தியப்படி மாத்தியானம் பண்ணும்பொழுது அந்த பிரம்மத்தை நானும் ஒன்று, அகம் பிரம்மாஸ்மி, நான் யார் அப்படின்னா பிரம்மந்தானே, அந்த தியானத்தோடு பண்ணணும். நான் பிரம்மம், ஏன் நான் சைத்தன்ய சுரூபம் இருக்கு இல்லையா, சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த சைத்தன்யம் உலகத்தில் நம்ம பார்க்குறோமே அது பகவானுடைய அம்சம், பிரம்மத்தினுடைய அம்சம். அப்போ மற்றதெல்லாம் எல்லாம் உலகம் முழுக்க ஜடமான வஸ்து. இப்பேற்பட்ட ஆகாசம், இப்பேற்பட்ட வாயு, இப்பேற்பட்ட ஒரு விஷயம், காற்றினுடைய பிரபாவம், ஒரு புயல் அடித்தா அப்படி இருக்கு, ஒரு இப்போ ஏதோ நெருப்புடிச்சுன்னு இருக்கு அப்படின்னா காட்டுத்தீனா அணைக்க முடியல, பத்து நாள் சமப்பட்டுருக்கா அப்படின்னா நெருப்புடைய பிரபாவம், எல்லாத்துக்கும் ஜடத்தம் தான் சொல்லிருக்கு. ஏன்னா அதுக்கு தான் இருக்கோம்னு தெரியவே தெரியாது. இப்பேற்பட்ட பிரபாவனுடைய காற்றுக்கு தன்னுடைய பிரபாவம் என்ன அப்படின்னு தெரியாது. அது எல்லாம் நமக்கு தெரியாது. அப்புறம் அதுக்கு என்ன காரணம், சைத்தன்யம் நமக்கு இருக்கவே. சைத்தன்யம் இல்லை அப்படின்னா இந்த சரீரத்துக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லையே. இதே சரீரம் என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்ததோ, இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்ததோ, சைத்தன்யம் போயிடுத்து அப்படின்னா அப்புறம் நெருப்பை போட்டாலும் தெரிய போகிறது கிடையாது. அப்போது உலகம்ங்கிற சொல்கிறோமே இது எல்லாம் ஜடமான வஸ்து. அதனால் ஜடம் எங்கேருந்து உண்டாச்சுன்னா ஒரு ஜடமான வஸ்துலேருந்து உண்டாச்சு அப்படின்னு இந்த பிரகதியை சொல்கிறேலா, அந்த பிரகதியை தியானம் பண்ணணுமா அப்படின்னா இல்லைப்பா. அர்த்தேஷு அபிஜ்ஞா, ஞானவானாக இருக்கக்கூடியவன், ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மம் அது என்னது? அப்போது ஞானவானாக ஜீவனை இருக், ஜீவன் இருக்கார், நமக்கு ஞானம் இருக்கு இல்லையா, நமக்கு சைத்தன்யம் இருக்குது. அப்போ ஜீவனை கூட ஞானவான் சொல்ல முடியுமே. அப்போ ஜீவனை உபாசனை பண்ணணுமான்னா இல்லை இல்லை. அர்த்தேஷு அபிஜ்ஞா ஸ்வராட்டு, ஸ்வராட் அப்படின்னா ஸ்வயம் ஞானம் உடையவன். அப்போ எப்படி ஸ்வயம் ஞானம் நமக்கு கிடையாது, நமக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணணும். அப்பா நீ தத்துவமசி அப்படின்னு, தத்து துவம் அசி அப்படின்னு சொன்னால் தான் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு. ஏன்னா நமக்கே தெரியல நான் தான் அந்த பரம்பொருள் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிக்க முடியல. புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அது சரியாகவும் புரிஞ்சிக்க முடியல. சில பேர் புரிஞ்சுண்டவா இருக்கா, யார் இருந்தா அப்படின்னா சரியாக புரிஞ்சிக்காமல் ராவணாதிகள்லாம் தான் தான் பிரம்மம் அப்படின்னு நினச்சிண்டு, தான் தான் ஈஸ்வரன் நினச்சிண்டு என்னென்னவோ பண்ணால் கடைசியில் சமப்பட்டுட்டான். ஆனால் புரிஞ்சிக்கிறதுல கூட நான் தான் பிரம்மம் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்டேன சேவையா உபதேஷந்தி தேஜானம் ஞானினா தத்துவதர்சினான்னு கீதையில் பகவான் அதை எப்படி அணுகணும், எப்படி தெரிஞ்சுக்கணும் வழியை சொல்கிறார். ஆனால் எதுவும் தானாக ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு தானாக வேதாந்தம் படித்தேன் அப்படின்னு கிளம்பிடக்கூடாது. குருமுகமாக அத்தியனம் பண்ணணும் சாஸ்திரங்களை. ஏன் அப்படின்னா சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பரம்பரையில் வந்து பிரிவாகிட்ட அந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால் ஜீவன் தான் அப்படின்னு நினச்சிக்க முடியாது. அதனால் ஜீவனை இங்கே ஜீவனுக்கு ஒருத்தருடைய உபதேசம் தேவைப்படுறது. அதனால் அவன் ஸ்வராட் கிடையாது. அப்போது ஹிரண்யகர்ப்பன் சொல்லாமா? ஹிரண்யகர்ப்பன் அவர் ஸ்வராட், அவருக்கு ஸ்வயம் ஞானம் உண்டுன்னு சொல்கிறதே அப்படின்னா இல்லைப்பா, அவரும் கிடையாது. ஏன், அந்த ஹிரண்யகர்ப்பனுக்கும் வேதத்தை போதித்தவர் இந்த பரபிரம்மம். அப்படியா, பிரம்மா எங்கேயோ அத்தியனம் பண்ண மாதிரியே புராணங்கள்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா? அவருடைய ஸ்வயம் சாட்சாத் பகவான் ஹிரண்யகர்ப்பன் வேதஸ்வரூபமாகவும் அவருடைய நான்கு முகங்கள் நான்கு வேதங்கள் உண்டாச்சுன்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் என்ன இது, பிரம்மாக்கும் பகவான் யார் ஞானத்தை கொடுத்தானுங்கிறே? ஆமாம், தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யத் சூரயா. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவயே, ஆதி கவி அப்படின்னா பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கும் பிரம்ம வேதத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? ஹிருதாய ஆதி கவயே, சங்கல்ப மாத்திரத்தினால. அதனால தான் தாதா யதாபூர்வம் கல்பயத்து அப்படின்னு முன்னாடி இருந்த பிரம்மா எப்படி சிருஷ்டி பண்ணாரோ அதே மாதிரியாக இந்த கல்பத்தில் உள்ள பிரம்மா சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னு வேதமே சொல்கிறது. அப்போது அந்த ஞானத்தை யார் கொடுத்தார்? பகவான் சங்கல்ப மாத்திரத்தினால கொடுக்குறார். அப்பேற்பட்ட பொருள் எதுவோ அந்த சத்தியமான வஸ்துவை தியானம் செய்வோம் அப்படின்னு பிரதம ஸ்லோகத்தில் பகவானுடைய தடஸ்த லட்சணத்தையும் சுரூப லட்சணத்தையும் சொல்லி இந்த பாகவதத்தை எதுக்காக படிக்கணும்?